Welcome students. Now we will see Thanitha. Exercise 3.1 la 12 sum paakalam. A 12 meter tall tree was broken into two parts. So or tree adoda height vandu 12 meters irukku nu solliranga. Adu vandu renda odanju vilundirudhu. It was found that the height of the part which was left standing was cube root of the length of the part that was cut away. அதாவது ஒரு ட்ரீ இங்கே நிற்கிற பார்ட் வந்து இந்த உடஞ்சி விழுந்த பார்ட்டோட க்யூப் ரூட்டுக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க. அதாவது இங்கே என்ன லென்த் இருக்குதோ இந்த லென்த்துக்கு க்யூப் ரூட் எடுத்தோம்னா இந்த லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ நான் இதை வந்து பர்ஃபெக்ட் க்யூபாக எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் எக்ஸ் க்யூப்னு எடுத்துக்கிறேன். இந்த லென்த் இந்த உடஞ்சி விழுந்த லென்த்தை வந்து நான் எக்ஸ் க்யூப்னு எடுத்துக்கலாம். இதோட க்யூப் ரூட் என்ன வரும்? எக்ஸ்னு வருமாங்கண்ண எக்ஸ் கியூப் த ஹோல் பவர் 1 பை கியூப் ரூட் த ஹோல் பவர் 1 பை 3 3 கேன்சல் பண்ணி எக்ஸ் வந்துடும். அப்போ இந்த உடஞ்சி விழுந்த பகுதி இந்த நிற்கிற பகுதி இது ரெண்டு சேர்ந்த லென்த்து தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க 12 மீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நல்லா கவனி. த ஹைட் ஆஃப் த பாட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங் ஹைட் ஆஃப் த பாட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங் வாஸ் த கியூப் ரூட் ஆஃப் த லென்த் ஆஃப் த பாட் தட் வாஸ் கட் அவே. ஸோ இது கட் அவே உடஞ்சி விழுந்த பகுதி இதோட க்யூப் த்ரூட் இதுக்கு நம்ம க்யூப் த்ரூட் எடுத்தோம்னா இங்கே என்ன வேல்யூ வருதோ அதுக்கு நம்ம க்யூப் த்ரூட் எடுத்தோம்னா அதோட லென்த்து நிற்கிறதோட லென்த் உனக்கு இன்னும் தெளிவாக புரியணும் இருக்கா நான் சொல்கிறேன் பாரு. சப்போஸ் இதோட லென்த் வந்து 27 வச்சுப்போம் உனக்கு ஈஸியாக இருக்கிறக்காக நான் சொல்கிறேன். இந்த இதோட ஆன்சர் கிடையாது. ஸோ 27ங்கிறது நம்மளுக்கு எதோட க்யூப் த்ரூட் கிடையாது பர்ஃபெக்ட் க்யூப் கிடையாது 3 க்யூபா. ஸோ 3 க்யூப் அதாவது 3 க்யூப் த ஹோல் பவர் 1/3 வருமா? ஸோ 3 கேன்சல் ஆச்சா 3 வந்துடும். அப்போ இது 27 இது 3னா டோட்டல் லென்த் 13 வரும். ஆனால் நம்ம கொடுத்துருக்க சமம் வந்து 12 மீட்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உனக்கு புரியறதா சொன்னேன் இதோட லென்த் 27 இதோட க்யூப் த்ரூட் என்ன 3 அப்போ இதோட லென்த் 3னு அர்த்தம். ஸோ அதான் அந்த மாதிரி நம்ம இங்கே எக்ஸ் க்யூப் இதோட லென்த் எக்ஸ்னு எடுத்துருக்கோம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்தால் எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னா 12 மீட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார்முலேட் திஸ் இன்டு எ மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பாட் விச் வாஸ் கட் அவே. ஸோ இதை ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஹைட் ஆஃப் த பாட் விச் வாஸ் கட் அவே எவ்வளோ இது கட்டாச்சோ அதை வச்சு நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் உருவாக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டான போர்ஷனோட லென்த் எனது த லென்த் ஆஃப் த ட்ரீ கட்டவேன்னு வச்சுக்குவோம். அது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் எக்ஸ் க்யூப்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் த ஸ்டாண்டிங் போர்ஷன் லென்த் ஆஃப் த ஸ்டாண்டிங் போர்ஷன் அது எவ்வளோ கிடையாது இதோட க்யூப் த்ரூ. அப்போ எக்ஸ் க்யூபோட க்யூப் த்ரூ என்ன எக்ஸ். ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த ட்ரீ என்ன டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ என்ன நமக்கு 12 கொடுத்துருக்காங்களா? டோட்டல் ஹைட் எப்படி கிடைக்கும்? உடஞ்சி விழுந்த பகுதி நிற்கிற பகுதி ரெண்டு சேர்ந்து தானே ட்ரீயோட ஹைட் கிடைக்கும். அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணணும் எக்ஸ் க்யூ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இந்த 12 இந்த சேர்ந்து வந்துச்சுன்னா எக்ஸ் க்யூ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்.